வெளிச்சம். இது வந்து ஒரு பல்லாண்டு வாழக்கூடிய ஒரு மரம் இனங்க. சுமார் 60 அடியிலேருந்து 70 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மரம். இந்த விருட்சத்தினுடைய நிழல் வந்து கீழே விழாதுங்க. தன்னிழலை வந்து தானே காக்கும் மரம், தன்னிழல் காத்தான் மரம் அப்படின்ற நூல் சொல்லுது. இந்த சங்கரராஜ சஞ்சீவி வந்து சிதறுதலில் சென்ற 21 வகை சஞ்சீவியில் வந்து இது ஒண்ணுங்க. இந்த மூலிகை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சிரஞ்சீவியா வாழ முடியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இலை அமைப்பு பார்க்கறதுக்கு அப்படியே சங்கு போலவே இருக்கும். நாகதாளி அப்படிங்கிற மூலிகை, தங்கரேகை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இந்த மூலிகைக்கு வந்து ஐயமனை, அமிர்த சஞ்சீவி, ராஜபேதி, மிருக சஞ்சீவி அப்படின்லாம் வந்து பேர்கள் இருக்கு. மூலத்தை வந்து முற்றிலும் குணமாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஐயமனைக்கு உண்டு. முதல்ல மூலம் வந்து எதனால் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாள்பட்ட மலச்சிக்கல், நீண்ட நேரம் வந்து ஒரே இடத்துல வந்து அமர்ந்து வேலை பார்க்கறது, அதிகமான காரம், பச்சையவே சாப்பிட்டுட்டு வரலாம். ட்ரை லீஃபை வந்து நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் தினமும். இந்த ஐயம்பனை பொடி கூட வந்து துத்து இலை பொடியை வந்து சேர்த்து கூட சாப்பிடலாங்க. ஒரே வாரத்தில் இந்த மூல நோய் வந்து முற்றிலும் குணமாகுதுங்க. உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம்னு சொல்லுவாங்க. எல்லா மூலத்தையும் வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த ஐயம்பனைக்கு உண்டுங்க. கல்பிரமி, இந்த கல்பிரமி மூலிகை வந்து உடலை வந்து கருங்கல் போல மாற்ற சக்தி வந்து இந்த கல்பிரமி மூலிகை உண்டு. குங்குமம் மரம், இது வந்து இன்னைக்கு வந்து அரிய வகை மரமாக மாறிடுச்சு. குங்குமம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா வந்து இந்த மரத்தோட காய்கள் இருந்து நமக்கு கிடைக்குது. இந்த மரத்தோட காயை வந்து அப்படியே நீங்கள் கசக்குனீங்கன்னா அப்படின்னா வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொடி தான் வந்து குங்குமம். இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காய் வந்து அழகு சிகப்பு நிறத்தை சார்ந்தது. இது வந்து பிக்ஸா ஒரலண்ணா அப்படின்ற வகையை சார்ந்தது. இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய காய் வந்து குங்குமம் வந்து செந்தரம் சொல்லுவாங்கல்ல அந்த வகையை சார்ந்ததுங்க. பொடி தான் வந்து இந்த மரத்தோட காய்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொடி தான் வந்து ஒரிஜினல் குங்குமம். இதுதான் ஒரிஜினல் குங்குமம் மரமும் கூட. இந்த மூலிகை வந்து நீர்பிரமி மூலிகைங்க. இது வந்து கிராம பகுதிகளில் வந்து நீரோடைகளில் வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது வந்து சிவப்பு வனப்பிரமி. இது ரொம்ப அரிதான ஒரு மூலிகைங்க. வந்து இந்த மூலிகைலாம் வந்து மலைப்பகுதிகளில் தான் கிடைக்கும். இந்த பிரம்மிய மூலிகளுக்கு வந்து எல்லாமே வந்து பொதுவான ஒரு குணங்கள் இருக்கு. எல்லாமே வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பிரம்மிய மூலிகளுக்கு உண்டு. இந்த சிவப்பு வன பிரம்மி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மூலிகைங்க. வந்து திருவோடு மரம், திருவோடு எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த மரத்தினுடைய காயிலிருந்து நேர்வாக்கா ரெண்டாக வெட்டினா அதுலேருந்து கிடைக்கிறது தான் இந்த திருவோடு. முனிவர்கள் துறவிகளினுடைய கரங்களில் இந்த திருவோடு நம்ம பார்த்துருப்போம். திருவோட்டின் மூலம் தன் பசி தேவையை பூர்த்தி செய்து கொள்ள பிச்சை எடுப்பார்கள். பரதேசங்களின் திருவோட்டிற்கு பிச்சை பாத்திரம் அப்படிங்கிற பெயரும் உண்டு. மேலும் கபாலம், அச்சய பாத்திரம், மணிமேகலை என்ற பெயர்களும் இருக்கு. வில்வத்தில் வந்து 9 வகையான வில்வங்கள் இருக்குது. நவவில்வம்னு சொல்லுவாங்க. சக்கர வில்வம், கொடி வில்வம், சித்த வில்வம், கற்பூர வில்வம், மகா வில்வம், ஏக வில்வம் அப்படின்னு சொல்லிட்டு 9 வகையான வில்வங்கள் இருக்குது. அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம 9 வகையான வில்வங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வில்வங்கள் எல்லாமே வந்து சிவன் கோயிலில் வந்து தானமாக கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான வில்வம் வந்து இந்த மகா வில்வம், ஏக வில்வம்லாம் வந்து சிவன் கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்கறதுனால வந்து கோடி புண்ணியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மகாவில்வத்திலையும் வந்து ஏகப்பட்ட மருத்துவ பயன்களும் இருக்குது, ஆன்மீக பலன்களும் இருக்குது. இந்த மரத்தோடைய காற்றுப்பட்ட உடனே நம்ம வீட்டில் நடக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் விலகி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவும் அப்படின்னு வந்து ஐயா ஒருத்தவங்க வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருந்தாங்க. இந்த மரத்தோடைய வாடை வந்து நம்ம சுவாசித்து கொண்டே இருக்கும்போது
அதனுடைய அந்த பூவுடைய நறுமணம் நம்ம சுற்றி இருக்கும் பொழுது நம்மளுடைய நிதானம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். மற்ற பூக்கள் வந்து நம்ம சுவாசிக்கும் போது அதனுடைய வாடை வந்து அப்படியே வாசத்தோடு போயிடாமல் இந்த பூவுடைய வாடை மட்டும் வந்து மூளையில் போய் சேரும். தங்கசத்து வந்து நம்ம மூளையில் இருந்தால் நம்ம யாரும் ஆச்சு பார்க்க முடியாது. தங்கசத்து மூலக்கூறுகளை கொண்டது இந்த கடம்பு மரம், இந்த கடம்பு மரம் அப்படின்னு ஐயா வந்து பேசியிருந்தாங்க. இதை வந்து மகா மூலின்னு சொல்கிறாங்க. 108 மூலிகைகளில் வந்து இந்த கடம்பு மரம் ஒன்று. இது வந்து 32ங்க. இந்த 32 வந்து ரொம்ப ரேரான மூலிகை, அரியவகை மூலிகை தான் இது வந்து. இது நிறைய மலப்பகுதியில் தான் நிறைய காணப்படுங்க. இதனுடைய தண்டு வேர் பழம் அனைத்தும் மருத்துவ குணம் உள்ளதுங்க. இதனுடைய சாறு வந்து உடலில் பட்டுச்சுன்னா அப்படியே நமைச்சலாக இருக்குங்க. கொடி மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுதுங்க. அது இதில் வந்து ஆண் பிரண்டா பெண் பிரண்டா என ரெண்டு வகை இருக்கு. பெண் பிரண்டையுடைய கனி வந்து 1 to 1.5 அங்குலமும் ஆண் பிரண்டையோட கனி வந்து 2 to 3 அங்குலமும் இருக்கும். மூலம் வயிற்றுக்குண்ணு, தாது நட்டம், வாய் அகற்றல், பசி மிகுதல், நுண்புல் கொள்ளுதல் இதனுடைய முப்பை வந்து சிறந்த குணமுடையதுங்க. இந்த